சரியா? அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினராகிய நாங்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய தலைமையிலே இரணை தீவுக்கு விஜயம் செய்திருக்கின்றோம். இங்கே வந்து இந்த மக்கள் இங்கே இந்த இரணதீவு மக்கள் கடந்த 1992 கடற்படையினருடைய நடவடிக்கை காரணமாக இந்த மண்ணை விட்டு வெளியேறி இருந்தவர்கள் கடந்த மாதம் 23 அவர்கள் படகுகள் மூலம் இந்த இரணதீவு மண்ணுக்கு வந்து இறங்கி இங்கிருந்தவாறு தங்களுடைய முள்குடியேற்றத்தை வலியுறுத்தி போராடி வருகின்றார்கள். அதே நேரத்திலே தங்களுடைய பாட்டில் அரசாங்கம் அனுமதிக்காத நிலைமையில் தங்களுடைய கிராமங்களுக்கு சென்று தங்களுடைய வளவுகளை துப்புரவு செய்கின்ற வேலைகளிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த கிட்டத்தட்ட 25 மேலாக இடம்பெயர்ந்திருந்த நிலைமையிலே வளவுகள் அனைத்தும் அவர்களுடைய வீடுவாசல்கள் முற்றாக அழிந்து வளவுகள் வீதிகள் பட்டை காடுகளாக இருக்கின்றன. முட்புதர் காடுகளாகவும் பெரும் பட்டை காடுகளாகவும் இருக்கின்றது. அவற்றை துப்புரவாக்குகின்ற பணிகளில் எங்களுடைய செயல்பாட்டாளர்கள் இன்று ஈடுபட்டிருந்தார்கள். குறிப்பாக அந்த மக்கள் போக்குவரத்து செய்கின்ற அந்த கடற்கரையிலிருந்து கிராமத்துக்குள் செல்லுகின்ற பிரதான பாதையிலிருந்து அந்த பட்டைகளையும் முட்புதர்களையும் வெட்டி அகற்றுகின்ற வேலை திட்டத்திலே உதவிகளை செய்திருந்தார்கள். அந்த மக்களுக்காக நாங்கள் வருகின்ற பொழுது நிவாரணப் பொருட்களையும் ஓரளவுக்கு எடுத்து வந்திருக்கின்றோம். அந்த மக்கள் 25 பின்னர் இந்த மண்ணிலே காலடி எடுத்து வைத்து இன்றோடு 17 கடக்கின்றது. இன்று வரைக்கும் அரசாங்க தரப்பில் இருந்து அந்த மக்களுக்கான முழு குடியேற்றம் சம்பந்தப்பட்ட எந்த உதவிகளும் வழங்கப்படவில்லை. அவர்கள் குடி தண்ணீருக்காக கிட்டத்தட்ட 3 தூரத்திற்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு கிணற்றிலே தான் தண்ணீர் பெற வேண்டியிருக்கின்றது. கால்நடையாகத்தான் சென்று அந்த நீரை பெறுகின்றார்கள். அங்கே அந்த கிணறு கூட ஒரு மிகவும் பாலடைந்த நிலைமையிலே அந்த கிணத்துக்கு கிட்ட செல்வதற்கு முடியாத அளவுக்கு அங்கேயும் புட்கள் மண்டி கிடக்கின்றது. போக்குவரத்து செய்வதற்கு அவர்களுக்கு ஒரு உழவு இயந்திரமோ அல்லது ஒரு லேண்ட் மாஸ்டரோ மாட்டு வண்டில் கூட இல்லாத ஒரு நிலைமையில் மிக சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். கொளுத்தும் வெயிலிலே தரப்பால்களை கட்டிவிட்டு அந்த மக்கள் அதற்குள் அடங்கி கிடக்கின்றார்கள். பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் மிக மோசமான ஒரு சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இரவு வேளைகளிலே அவர்களுக்கு ஒரு நோய் நொடி ஏற்பட்டால் கூட அவர்கள் உடனடியாக வைத்தியசாலைக்கு செல்ல முடியாத அளவுக்கு போக்குவரத்து வசதிகளும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே போர் முடிந்து 8-9 கடந்துள்ளது. அரசாங்கத்திற்கு முண்டு கொடுத்து கொண்டிருக்கின்ற தரப்புகள் இந்த மக்களுடைய முள்குடியேற்றம் தொடர்பாக எந்த விதமான அக்கறைகளையும் எடுப்பதாக தெரியவில்லை. எங்களை பொறுத்தவரையிலே ஆக குறைந்தது புலம்பெயர்ந்த மக்களும் அல்லது இந்த தமிழர் தாயத்தில் வாழக்கூடிய எங்களுடைய ஏனைய பிரதேசத்து மக்களும் உங்களால் செய்யக்கூடிய உதவிகளை திரட்டி கொண்டு வந்து இந்த மக்களுக்கு கொடுத்து அவர்களுக்கான அந்த குடிநீர் கிணறை திருத்தி கொடுப்பதற்கு உடனடியாக அந்த கிணறு துப்புரவு செய்யப்பட வேண்டும். அந்த கிணற்றை சுவரில் இருக்கக்கூடிய ஓட்டைகள் அடைக்கப்பட வேண்டும். அந்த கிணத்துக்கு சென்று வருவதற்கான பாதைகள் செப்பனிட்டு கொடுக்கப்பட வேண்டும். இந்த ஒட்டுமொத்த இந்த 450 குடும்பங்களுக்குமான குடிநீரை விநியோகம் செய்வதற்கான ஒரு உழவு இயந்திரம் அல்லது ஒரு லேண்ட் மாஸ்டர் ஒன்று உடனடியாக வழங்கப்பட வேண்டும். அதனை விட இந்த மக்களுடைய காணிகளை துப்புரவு செய்வதற்கும் சிரமதான பணிகளுக்காக பெருமளவான பங்களிப்புகளை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவற்றை உடனடியாக பொதுமக்கள், தொண்டு நிறுவனங்கள் செய்வதற்கு முன்வர வேண்டும் என்று இந்த இடத்துல கேட்டுக்கொள்கின்றோம். முதலமைச்சர் தலைமையில் ஒரு குழுவினரும் முன்னெடுக்க இருக்கிறார். அதே வேளையிலே பல்கலைக்கழக மாணவர்களும் முன்னெடுக்கிறதுக்கான ஏற்பாடு நடைபெற்றுள்ளது. அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுள்ளது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய நிலைப்பாடு என்ன? தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரையில் மாகாண சபை ஊடாக ஏற்பாடு செய்யப்படுகின்ற நிகழ்வுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது கடந்த 2-3 நாங்கள் அந்த விடயத்தை நாங்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றோம். நாங்கள் கடந்த காலத்திலே தெளிவாக பகிரங்கமாக அறிவித்த விடயம் விக்னேஸ்வரன் ஐயா அவர்களுடைய தலைமையிலே தமிழ் மக்கள் பேரவை இருக்கின்றது. அந்த தமிழ் மக்கள் பேரவையினுடைய ஏற்பாட்டில் விக்னேஸ்வரன் ஐயா தலைமையிலே இவ்வாறான ஒரு நிகழ்வு நடைபெறுமாக இருந்தால் அதற்கு நாங்கள் ஒத்துழைப்பதற்கு தயார் என்று நாங்கள் கடந்த காலங்களில் தெரியப்படுத்தியிருந்தோம். ஆனாலும் அவ்வாறான ஒரு நிலைமை இன்னமும் ஏற்படவில்லை. துரதிருஷ்டவசமாக மாகாண சபை தான் அந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றது. அந்த நிகழ்வோடு நாங்கள் தொடர்புட முடியாது என்று சொன்னால்
மாகாண சபைக்கு நாங்கள் அங்கீகாரம் கொடுக்க முடியாது. மாகாண சபை என்பது ஒரு தீர்வு திட்டமாக கொண்டு வரப்பட்டிருக்கிற ஒரு நிலைமையிலே அந்த மாகாண சபை ஊடாக ஏற்பாடு செய்யப்படுகின்ற அந்த நிகழ்வை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. குறிப்பாக இந்த இனஅழிப்பு போர் என்பது இந்த மாகாண சபையை நிராகரித்து தான் நடைபெற்றது. வந்து கடந்த 1987 2009 வரை நடைபெற்ற இந்த யுத்தமானது ஒட்டியாட்சிக்குள் 13 திருத்த சட்டத்தை மாகாண சபையையும் தீர்வாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தப்பட்ட வந்த நிலைமையில் அதை ஏற்க மறுத்த நிலைமையில் தான் இந்த இனஅழிப்பையை நாங்கள் சந்திக்க வேண்டி வந்தது. ஆகவே அந்த இனஅழிப்பை எந்த மாகாண சபையை ஏற்க மறுத்ததால் அந்த இனஅழிப்பை நாங்கள் சந்தித்தோமோ அதே மாகாண சபை இதனை நினைவு கூறுவதற்கு அருகதை ஏற்றது என்பது எங்களுடைய உறுதியான நிலைப்பாடு. மறுபக்கத்திலே பல்கலைக்கழக மாணவர்களை பொறுத்தவரையிலே பல்கலைக்கழக மாணவர்கள் கடந்த 30 ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார்கள். அந்த அறிக்கையிலே இந்த இனஅழிப்புக்கு துணை நின்றவர்களும் இந்த இனஅழிப்பு நடைபெற்ற பின்னர் இனஅழிப்பு நடைபெறவில்லை என்று சொன்னவர்களும் சர்வதேச விசாரணை வேண்டாம் என்று சொல்லவர்களையும் தாங்கள் அரவணைக்கப் போவதில்லை என்பதனை உறுதிபட தங்களுடைய அறிக்கையிலே தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே இந்த இனஅழிப்புக்கு எதிராக குரல் கொடுக்க தமிழ் தேசத்தின் இருப்புக்காக குரல் கொடுக்கின்ற ஒரு சர்வதேச விசாரணையை வலியுறுத்துகின்ற தரப்புகளோடு தரப்புகளை ஒருங்கிணைத்து மாணவர்கள் அந்த நிகழ்வை செய்வதாக உறுதியளித்திருக்கின்ற நிலைமையில் நாங்கள் அவர்களுடைய முயற்சிக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக முடிவெடுத்திருக்கின்றோம். மாநிலசபையிலே நம்பிக்கை இல்லாம இல்லை என தெரிவித்திருக்கிற நீங்கள் எதிர்காலத்திலே மாநிலசபை தேர்தலில் போட்டிகளுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதை தொடர்ச்சியாக மறுத்து தேர்தல் என்பது அந்த மாகாண சபை என்கின்ற அந்த களத்தை பயன்படுத்தி மக்களுடைய வாக்குகளை பெற்றுவிட்டு மக்கள் அந்த மாகாண சபை முறையை ஏற்றுக்கொள்வதான ஒரு பிரச்சாரத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட முன்னெடுத்து கொண்டிருக்கின்றது. வந்து குறிப்பாக சுமந்திரன் அவ்வாறான முயற்சிகளை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அதில் அதிர்ஷ்டவசமாக முதலமைச்சர் அவர்கள் அவர்களுடைய நிகழ்ச்சி நிரலுக்கு ஒத்துழைக்காமல் அவர் அந்த மாகாண சபையை நிராகரித்து தமிழ் தேசத்தினுடைய சுயநிர்ணய உரிமை இறமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு தீர்வை தமிழ் மக்கள் பேரவையோடு இணைந்து தயாரித்திருக்கின்ற ஒரு நிலைமையிலே நாங்கள் அந்த மாகாண சபை என்ற களத்தை நாங்கள் எங்களுடைய இனத்தினுடைய அபிலாசைகளை சர்வதேச சமூகத்திற்கு வெளிப்படுத்துகின்ற ஒரு ஒரு களமாக நாங்கள் பயன்படுத்தலாமே தவிர ஒருபொழுது நாங்கள் மாகாண சபையை தீர்வாக ஏற்றுக்கொள்ள முடியாது. வந்து பிள்ளையானவர்கள் இப்போ உதாரணமாக இபிடிபி சுதந்திர கட்சி ஐக்கிய தேசிய கட்சி இப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்பு போன்ற தரப்புகள் அதனை கைப்பற்றி அதனூடாக நாங்கள் எல்லாவற்றையும் நிறைவாக நாங்கள் பெற்றிருக்கிறோம், மக்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு பிரச்சாரத்தை கொண்டு செல்வதை நாங்கள் முறியடிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது.